சீரியலில் இப்போ ஒரு அல்டிமேட்டான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் விக்ரமை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிளான் பண்ணாங்க வினை வந்து தடுத்தாங்களே அவங்கள வந்து திருப்பி காட்டுறாங்க என்னடா போன வாட்டி இது மாதிரி ஆயிடுச்சு இந்த வாட்டி சொதப்பாமல் இருக்கணும் சரியா ஏன்னா அத்தனை பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மூணு வருஷம் அங்கே இருக்க வச்சா இந்த வாட்டி சும்மா வரக்கூடாது சரிண்ணா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க திட்டம் போடுற மாதிரி காட்டுறாங்க விக்ரம் வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஏய் என்னடா சாப்பிட்டா தான் நாங்கள் போய் நல்லா படிக்க முடியாது சாப்பிடாமல் போவியா ஆமாம் நான் மட்டும் போயிட்டு வந்துடுறோமா ஸ்கூலுக்கு அதெல்லாம் ஒன்றாலாம் தனியால் அனுப்ப முடியாது நானும் வரேன்னு சொல்லிட்டு மித்ரா வந்து கையோட கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க இன்னொரு பக்கம் வினை வந்து ஏன் இன்னைக்கு வந்து நம்மளை பையனை பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு வேறு சந்தோஷம் தாங்கலை நம்ம பையனை பார்த்து சாக்லேட்டு ஸ்வீட்டு எதுவும் வாங்கி தரலாம் இல்லை அவங்க கூட கொஞ்சம் நேர டைனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கிளம்புறாங்க அந்த கேங் வந்து ஸ்கூல் வாசலில் வந்து வெயிட் பண்ணுறாங்க விக்ரம் வந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா மித்ரா வராங்க ஏ கூட கார்த்தி வரானா இல்லை பாருங்கடா அப்படின்னு சொல்கிறேன் காரில் வந்து மித்ராவும் விக்ரம் மட்டும்தான் வந்துகிட்ருக்காங்க அப்போனா இந்த வாட்டி அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி விக்ரம் வந்து நம்ம கையோட தூக்கிட்டு போயிடலாங்கிற மாதிரி அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க மித்ரா கிட்ட வந்தோன்னே விக்ரம் வந்து அப்படியே தூக்கிட்டு காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரில நம்ம மித்ராவுக்கு யார்ட்டையா உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படியே லிஃப்ட்டு கேட்குறாங்க பார்த்தா நம்ம வினை தான் வந்திருக்காங்க ஹெல்மெட் போட்டுகிட்டு அவங்களுக்கு சட்டன்னு அடையாளம் தெரில என் பையனை வந்து யாரோ ஒருத்தவங்க தூக்கிட்டு போகிறாங்க நீங்கள் தான் சார் எப்படியாவது கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றணும் எனக்கு மட்டும் லிஃப்ட் மட்டும் கொடுங்க மற்றதானா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் பையனையே வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களாடா அப்பயே நினச்சேங்கிற மாதிரி வினை வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசுலேயே ஏறுங்க மேடம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வாய்ஸ் வந்து சட்டுன்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல மித்ராவும் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க அப்போனு பார்த்து விக்ரம வந்து தனியாக வச்சு கட்டி போடுற மாதிரி காட்டுறாங்க கரெக்டாக வினை வந்துடுறாங்க ஏய் அன்றைக்கி வந்தவங்க மாதிரியே தெரில யார் அவன் அப்படின்னு சொன்னப்ப பைக்லேயே சூப்பராக வந்து நம்ம வினை வந்து ஸ்டண்ட் மாதிரி பண்ணி எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க பைக் ஆஃப் பண்ணிட்டு மேடம் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து இறங்குனாங்க ஹெல்மெட்டை கடைசி வரைக்கும் கழட்டவே இல்லை அப்படியே வந்து வினை வந்து சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வாட்டி அண்ணன் கேட்ட என்னடா சொல்லுவேன் எப்படியாவது உன்னை அடிச்சுட்டு இந்த குழந்தைய வந்து நம்ம எங்கேயாவது வேறு எங்கேயாவது வந்து ஷிஃப்ட் பண்ணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா எங்கே பண்ணுங்க பார்ப்போம் தம்பி நீ எதுக்கும் பயப்படாத இதெல்லாம் ஒரு சின்ன கேம் மாதிரி தான் விளாண்டு பார்த்துருக்கல்ல இப்போ நான் விளாட்றேன் நீ பாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் டிஷன் டிஷன் பண்ணுறாங்க விக்ரம் வந்து விழுந்து வந்து சிரிக்கிறாங்க அம்மா எனக்கு பயமே இல்லைம்மா அங்கிள் பார்த்துப்பாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதேங்கிற மாதிரி பாசிட்டிவாக அந்த இடத்துல வந்து விக்ரம் வந்து பேசுகிறாங்க எல்லாரையும் தம்சம் பண்ணிட்டாங்க நம்ம வினய் அதுக்கப்புறம் ஹக் பண்ணுறாங்க நம்ம மித்ரா வந்து விக்ரம் ஓடி போய் உனக்கு ஏதாவதுன்னா நான் என்னடா பண்ணியிருப்பேன் என்னமா பண்ணுறது இது மாதிரி ஆகும்னு தினச்சி கூட பார்க்கல யாரும் அவங்க தெரிலப்பா நம்ம யாருக்கும் எந்த பாவமே பண்ணதில்லை அதனால தான் நல்ல மனுஷங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து ஹெல்மெட் வந்து அவுக்கவே இல்லை நம்ம வினை என் பையன் மட்டும் எனக்கு இந்த உலகத்திலே சொந்தம் என் பையன் மட்டும் இல்லைன்னா நான் இங்கே இருக்கிறதுல அர்த்தமே இல்லை என் வாழ்க்கையை வந்து அர்த்தம் மூலமாக ஆக்கிட்டீங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மித்ரா என்னை யாருன்னு நினைச்சிங்க அப்படின்னு கேட்டோன்னா என்னது வாய்ஸ் இங்கே கேள்விப்பட்ட வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு மித்ரா வந்து யோசிக்கிறாங்க அப்படியே வந்து சட்டன் ஹெல்மெட்டை வந்து அவுக்குறாங்க அவங்களுக்கே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல நேருக்கு நேர் வந்து மித்ராவும் வினையும் பார்த்துடுறாங்க வினய் வந்து கலந்து அழுகிறாங்க என்னை மன்னிச்சுரு மித்ராங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல மித்ரா எதுவுமே பேசாமல் அப்படியே அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க பார்த்தியாமா எல்லாரையும் வந்து அடிச்சு திஷும் பிஷும் பண்ணிட்டு ஆனால் இப்போ உன் கண்ணில் அடிக்கடி தூசி விழுந்துச்சின்னு சொல்லுவல்ல அங்கிள் கண்லையும் தூசி விழுந்துச்சு ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த அங்கிள் தாமா பைக் வந்தப்போ என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொன்னப்போ ரொம்பவே தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கலந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க மித்ரா என்னம்மா நீ எதுவுமே சொல்லாமல் போகிற நான் என்ன சொல்லணும்னு நீ ஆசைப்பட்றேன் எனக்கு ஒன்றுமே புரியல இத்தனை நாளாக வந்து நான் நல்லபடியாக இருந்தேன் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு என் பையனை வந்து காப்பாற்றுனேன் அவ்வளோதான் உனக்கு எனக்கும் வேற எதுவுமே கிடையாது எனக்கு தெரியும் மித்ரா நீ இதை தான் சொல்லுவேனே கல் கூட என்னைக்காவது ஒரு நாள் கரைக்க கரைக்க கரையும் அதே மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணுறேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா மட்டும் கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டோவில் ஏறும்போது வினய மட்டும் லைட்டாக வந்து திரும்பி பார்க்குறாங்க வினய் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க டான்ஸில் ஆடுறாங்க இது எல்லாத்தையும் மித்ரா வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே ஆட்டோவில் ஏறி போகிறாங்க என்னம்மா முடிவு எடுத்தேன்னு காந்தியம்மா வந்து கேட்குறாங்க என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்காங்க இது மாதிரிலாம் நடந்துச்சுங்கிற மாதிரி காந்தியம்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க நம்ம விக்ரம் இப்படியெல்லாம் நடந்துச்சா யார் பண்ணாங்க தெரியுமா ஏற்கனவே கணக்குலக்கு பண்ணி நீ ஒருத்தனை மாட்டி விட்டி அவன் வேலையாக இருக்குமோ எனக்கு என்ன சார் தெரியும் ஏன் கடமையாக நான் நல்லபடியாக செஞ்சேன் ஆனால் இது மாதிரிலாம் அவனு எதிரையே பார்க்கல அவனால சும்மா வரக்கூடாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வேகமா அவங்கள வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க ஏற்கனவே ஒன்று மூணு வருஷம் வந்து அங்கே வச்சுருந்தேன் அது பத்து மாதா இப்போ நான் அதாவது செய்யணுமா எனக்கு இதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை உங்கள் விஷயத்துக்கும் எங்கள் விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் திருப்பி வந்து சீண்டாதீங்க அவ்வளோதான் தான் சொல்லுவேங்கிற மாதிரி பேசுகிறாங்க கார்த்தி வந்து மாஸ் பண்ணுறாங்க ஒரு இடத்துல இன்னொரு வாட்டி என் பையனை தொட்டேன்னு வச்சுக்கேன் அவ்வளோ தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே வீட்டுக்கு வராங்க என்னடா பண்ண எதுவும் சண்டை எதுவும் போட்டியா அதெல்லாம் இல்லைம்மா இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பண்ண மாட்டான் நான் பேசிட்டு வந்துட்டேன் மித்ராட்டை எதுவும் கேட்டியாமா அவங்க எதுவுமே சொல்லாமல் மௌனமா இருக்காங்க எப்பட்றா நான் இந்த விஷயத்த வந்து கோயிலே பேசிட்டேன் அப்படியாம சொல்லவே இல்லை தான் அவங்க விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா தான் அவன் விக்ரம் வந்து தூக்கிருக்கான் இந்த நேரத்துல நம்ம கேட்டா எதுவும் சரிப்பட்டு வராது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போகிறாங்க வினை வந்து கலக்கமா இருக்கிறத வந்து அருண் வந்து பார்த்துட்றாங்க என்னடா இவ்வளோ சோகமா இருக்க இன்னைக்கு நானும் மித்ராவும் பார்த்துட்டோம் நேருக்கு நேரா அது என்னடா சோகம் பார்த்ததில் பிரச்சனை இல்லை மித்ரா எப்போதும் தான் பேசினா ஆனால் விக்ரமுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இந்த ஊரை விட்டு இப்போதைக்கு இல்லை எப்போதும் வர முடியாது அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப அப்பாவாக இருந்து நான் தானே பத்திரமா பார்த்துக்கணும் என்னடே மொத்தமாக வந்து சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டீங்களா அதுவே போதும் கூடிய சீக்கிரம் மித்ராவே உனக்கு புரிஞ்சுக்க போகிறா எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசுகிற மாதிரி காட்டி